விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக மாசே ஃபர்க்யூசன் 5118 அதாவது 5000 சீரீஸில் வரக்கூடிய 18 HP மினி டிராக்டரை பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா பழைய லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹெரிட்டேஜ் எடிஷன் அந்த மாதிரி ஒரு ஓல்டு லுக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. பழைய 10x35 அந்த மாதிரி ஒரு லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஈச்சரோட ரிக்கோட ஏர் கூல்டு இன்ஜினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட பானட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அட்ராக்டிவ் லுக்கோடு இருக்கக்கூடிய மெட்டல் பானட்டை ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தூக்கி விடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ஏர் ஃப்ளோ வந்து இன்ஜினுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குற மாதிரி இதில் ரேடியேட்டர் இருக்காது. ஏன்னா இது ஒரு ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். ஏர் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. இதோட நேம் பிளேட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பாடியில் கொடுத்துருக்குறாங்க, ஈச்சர் லிமிட்டட்னு. அதாவது ஈச்சரோட ரிக்கோட ஏர் கூல்டு இன்ஜினை இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வண்டியோட பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இதில் SFC பார்த்தீங்கன்னா 295 கிராம் பர் கிலோவாட் ஆகும். PTO பார்த்தீங்கன்னா 12 HP PTO HP கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் சிலிண்டர் நல்லா குவாலிட்டியான ஒரு இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வரக்கூடிய பம்ப் ஃபியூயல் ஃபீடிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹவுசிங்குள்ளே வந்துருங்க. அதுக்கான ஆயில் ஃப்ளோ அதாவது ஃபியூயல் பம்புக்கான ஆயில் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட ஆயிலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த இன்ஜினோட ரேட்டட் RPM பார்த்தீங்கன்னா 2400 ரேட்டட் RPM கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குற மாதிரி இந்த இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கீரும் நியூட்ரலுக்கு தான் பார்த்துக்குங்க. இதில் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா ஒரு பவர்ஃபுல்லான சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 825 CC. இதோட ஃபியூயல் அதாவது ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த டிராக்டரில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 29 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டவுன் டிராஃப்ட்னு சொல்ல முடியாது, அதாவது சைடில் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில் டேரிங்கு ஃப்ரண்ட் டயரை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா பெவல் கீர் டிரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணுறாங்க. பெவல் கீர் டிரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டேரிங் டைப் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறாங்க. மேனுவல் ஸ்டேரிங்காக இருந்தாலுமே ஒரு டர்னிங் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு திருப்பறக்கு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.0x12 inches 5 inches அகலம் 12 inches உயரம் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணுறாங்க. மினி செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லேயும் இந்த 12 inches தான் ஃப்ரண்ட் டயராக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 6.0x12 inches மாற்றக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட டிஸ்க் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வரக்கூடிய டிஸ்கை பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு விதமான அகல அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். பேக் சைட்லேயே அதே மாதிரி தான், உள்ளே வெளியே திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு விதமான அகலத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு திருப்பறக்கு. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் ஆப்ரேட்டருக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்து இதில் வரக்கூடிய ஃபியல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் போர்ஷனுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபியல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க, ப்ரைமரி ஃபில்டர்னு சொல்லுவாங்க அந்த டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபியல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் வரக்கூடிய கீர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர் வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு ஆப்ரேட் பண்ணுறக்கு. கிளச்சு கீரு அதே மாதிரி பிரேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு எத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு, சுலபமாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. RPM டெம்பரேச்சர் ஃபியூயல் லெவல் அந்த இண்டிகேஷனோட கொடுத்துருக்குறாங்க. இதில் வியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு சைடாக இருக்கட்டும் எல்லாமே க்ளீனாக இருக்குதுங்க. ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கரெக்டான ஒரு விசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு கிரவுண்டில் கிடைக்குது. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா
ஸ்லைடிங் மிஸ் 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய கியர் பஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 12 ஹெச்பி கொடுத்துருக்காங்க. பிடிஓ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 எக்கனமி ரெண்டு ஸ்பீடு வருதுங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கண்ட்ரோல் அரேஞ்ச்மெண்ட்டோட கொடுக்குறாங்க. பொசன் டிராஃப்ட் கண்ட்ரோல் அரேஞ்ச்மெண்ட்டோட கொடுக்குறாங்க. பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இம்மெஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. இதில் டிஃப்ரென்ஷியல் லாக் ஆப்ஷனும் இருக்குது. இதில் ஃபோர் வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் கீழே கொடுத்துக்கிறாங்க, காலுக்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக கொடுத்துக்கிறாங்க. இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா புல் கீ ரிடக்ஷன் ஆக்சில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் டூல்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துட்டாங்க. ஆப்ரேட்டர் சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் மாதிரி ஸ்ப்ரிங்கு கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ ஒரு ரஃபான கண்டிஷனில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு சோல்டிங் தெரியாது. டாப்பு மாட்டருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு பின்னாடி பைப் மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறாங்க, அதில் நீங்கள் டாப் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் டயர் பார்த்தீங்கன்னா 8x18 இன்சஸ், 8 இன்சஸ் அகலமும் 18 இன்சஸ் உயரமும் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிராக்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா 3.1 அடி இருக்குது. அதே மாதிரி நீளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 அடியாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் இச்சோட ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 550 கிலோகிராம் கொடுத்துக்கிறாங்க. பொசன் டிராஃப்ட் லிவரோட கொடுத்துக்கிறாங்க. இதில் டிராஃப்ட் செட்டிங் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. நீங்கள் பொசன் லிவரை ஃபுல்லாக இறக்கி விட்டுறணும். டிராஃப்ட் லிவரை ஒரு லெவலுக்கு மேலே தூக்குனா இம்ப்ளிமெண்ட் ஹிட்ஸ் வந்து லிஃப்ட் ஆகும். அந்த பொசனில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சென்சிங் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு இந்த டிராஃப்ட் செட்டிங் வந்து கரெக்டாக செட் பண்ண தெரியறதில்ல. இந்த டிராஃப்ட் செட்டிங் வந்து கரெக்டாக செட் பண்ணால் மட்டும்தான் கல்டிவேட்டர் யூசேஜில் உங்களுக்கு கரெக்டான சென்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் ரெண்டு விதமான ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஹோல்ஸ்லையுமே சென்சிங் நல்லா கிடச்சிதுங்க. ரெண்டு அதாவது டாப் ஹோல்ஸில் டம்மி சென்சிங்னு சொல்லுவாங்க, அந்த சென்சிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதே சென்சிங் ஹை சென்சிங் பாயிண்ட்டில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சுலபமாகவே சென்சிங் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒரு லைட்டாக அமுத்துனாவே ப்ரெஸ் பண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் அதாவது உள்ளே போய் ஆயில் ஃப்ளோ போய் பம்பை ஆக்டிவேட் பண்ணி அந்த 3.H வந்து லிஃப்ட் ஆச்சுங்க. அதனால் இதில் ADDC வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. ADDC வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிச்சு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 கொடுத்துருக்குறாங்க. கேட்டகரி 1 ஹிச் பால்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் கொடுத்துட்டாங்க. உள்கடை கொடுத்துட்டாங்க, அதாவது இன்வெர்ட் ஸ்டேம்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய லோயர் லிங்க்கு அந்த லிஃப்ட் ராடு எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. லிஃப்ட் ராடு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு தான் கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு கேட் வாங்கிட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் அதாவது மாற்றப்போ டெப்த்து செட் பண்ணுறப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்து எல்லா டிராக்டர்லேயும் ப்ரீத்தரை கரெக்டாக செக் பண்ணும். ப்ரீத்தர் தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கும் எந்த ஒரு மூவிங் பார்ட்லேயுமே. ஆயில் ஃப்ளோ உள்ளே இருக்கிறப்போ அது ஒரு ஹீட்டு கண்டிஷனுக்கு வர பார்த்தீங்கன்னா வேப்பரைஸ் ஆகும். அந்த வேப்பரான கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸோ இல்லைன்னா ஆயிலோ சம்திங் வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீத்தர் கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் அந்த கரெக்டான ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ப்ரீத்தர் ஒர்க் ஆகாத சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே ஆயில் வந்து டக்குன்னு வெளியே வருமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இது மெயின்லி பார்த்தீங்கன்னா பேக்கிங் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ப்ரீத்தர் ஒர்க் ஆகலைனா இதில் பிடிஓ அவுட்புட் சாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வித் ப்ரொடக்ஷனுக்கு வரோட கொடுத்துக்கிறாங்க. இதில் பிடிஓ கீர் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு ஸ்பீட் ஆப்ஷனோட கொடுத்துக்கிறாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவலாக அதாவது பக்காவான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஹெச்பி செக்மெண்ட்டுக்கு நல்லாவே ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. மேலும் இந்த டிராக்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க, உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த டிராக்டரோட கல்டிவேட்டரு ரிச்சரு ரொட்டாவேட்டரு எல்லா விதமான அப்ளிகேஷன் மற்றும் இன்டர் கல்டிவேட்டர்னு சேத்தொளவு அந்த மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர் அதாவது 100,000 சப்ஸ்கிரைபரை நெருங்கிடுச்சு. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.